இந்த மேக்ஸ் ஹோம்ஒர்க்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது கண்டிப்பா எல்லாரும் முடிச்சிருக்கணும்மா. யாராவது பண்ணலனா கண்டிப்பா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. மைதிலி, ஜானகி சுத்தமா எந்த ஹோம்ஒர்க்கும் பண்றது இல்ல. இந்த ஹோம்ஒர்க் அவ முடிச்சே ஆகணும். அவ முடிக்கலனா உனக்கு தான் பனிஷ்மெண்ட். ஓகே மேம், நான் கண்டிப்பா அவளை முடிக்க வச்சிரேன் மேம். நல்லவேளை கிளாஸ் முடிஞ்சிச்சு. என்னது இவ்ளோ ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காங்க. நான் பண்றதே பெரிய விஷயம். இதுல இவ்ளோ வேற நான் எப்படி பண்ண வைக்க போறேனோ தெரியலையே. அட இவ என்ன இப்படி படுத்துட்டு இருக்கா? இப்படி இருந்தா அப்புறம் மேம் திட்டாம என்ன பண்ணுவாங்க? ஏய் ஜானகி, என்னடி லேப்டாப் அந்த பக்கம் ஓபன் பண்ணி வச்சிட்டு நீ இப்படி படுத்துட்டு இருக்க? ஏய் லேப்டாப் இங்க தானடி இருக்கு, அதுக்கே நீ இப்படி கத்துற? என்னோட காது அதோட வேலைய பண்ணிட்டு தான் இருக்கு. மேம் என்ன சொன்னாங்களோ அத நான் கவனிச்சிட்டு தான் இருந்தேன். மேம் ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காங்க தெரியுமா? என்ன ஹோம்ஒர்க் இருக்குனே எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ஹோம்ஒர்க் இருக்குல்ல, போய் நீ அதை எழுது. நீ ஹோம்ஒர்க் எழுதாம பிளாக் மார்க் வாங்கு. எனக்கு என்ன, போய் நான் எழுதி நான் எப்பவும் போல ஸ்டார்ஸ் வாங்கிக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஹோம்ஒர்க் எழுதலனா கண்டிப்பா உனக்கு பனிஷ்மென்ட் இருக்குன்னு மேம் சொல்லிருக்காங்க. பனிஷ்மென்ட்டா? இது எப்ப சொன்னாங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. எனக்கு என்ன, நீ எப்படியோ போ. அம்மா, மா, ஒயிட் பேப்பர்ஸ் எங்க வச்சிருக்கீங்கம்மா? நீ உட்காந்து படிச்சிட்டு இருக்க இல்ல, அந்த டேபிளுக்கு பக்கத்துல ஒரு சின்ன டேபிள் இருக்கு பாரு, அந்த டிராயர்ல இருக்கு. சரிமா, நான் எடுத்துட்டேன். சீக்கிரம் சீக்கிரமா ஹோம்ஒர்க் முடிக்கணும், அப்பதான் கார்ட்டூன் பார்க்க முடியும். கார்ட்டூனா? என்ன கார்ட்டூன் டி பார்க்க போற? இத மட்டும் நல்லா கேளுடி, பலூன் லேண்ட்ல ஒரு புது கார்ட்டூன் போடுறாங்க, நான் அது பார்க்க போறேன். பனிஷ்மென்ட் பனிஷ்மென்ட் சொல்றா, ஒருவேளை நிஜமாவே மேம் பனிஷ்மென்ட் கொடுப்பேன்னு சொன்னாங்களோ? கார்ட்டூன் பார்க்க போறேன்னு வேற சொல்றாளே, என்ன ஹோம்ஒர்க்னு வேற எனக்கு தெரியல. சரி போய் இவ என்னதான் பண்றான்னு பாப்போம். என்ன பண்றா இவ? காம்பஸ வச்சு போட்டுட்டு இருக்காளே. ஐயோ, எனக்கு வராத சப்ஜெக்ட் ஆச்சே. என்னடி ஜானகி இங்க வந்து நின்னுட்டு இருக்க? அது வந்து அது ஒண்ணுமில்லடி, இந்த பென்சில் ஸ்கேல் எல்லாம் அந்த கீழ விழுக இருந்துச்சு, அதான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்தேன். இவகிட்ட போய் இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா ரொம்ப ஓவரா தான் பண்ணுவா. சரி போட்டும், நம்ம அப்புறமா செஞ்சுக்கலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணிக்கலாம். அப்படி நான் பார்க்காத புது பனிஷ்மெண்ட் என்ன கொடுத்துருவாங்க மேம்? ஏய் ஜானகி, என்னடி ஹோம்ஒர்க் எழுத சொன்னா இப்படி கால் ரெண்டையும் மேல தூக்கி வச்சிட்டு படுத்துட்டு இருக்க? மா, இங்க கொஞ்சம் வாங்களே, இங்க வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கொஞ்சம் வந்து பாருங்க. ஏய், ஓ வேலையை மட்டும் நீ பார்க்கவே மாட்டியாடி, இப்ப எதுக்கு என்னைய அம்மா கிட்ட மாட்டி விடுற? நீ எந்த வேலையும் செய்யாம ஜாலியா படுத்துட்டு இருப்ப, நீ எழுதுனா நான் பனிஷ்மெண்ட் வாங்கணுமா? இப்ப நான் தூங்குறதானடி உனக்கு பிரச்சனை? சரி விடு, நான் தூங்கவே இல்ல. நான் பாட்டுக்கு அந்த ஹெட்போனை போட்டுட்டு நான் கார்ட்டூன் பாக்குறேன், போய் நீ உன் வேலையை பாரு. ஒரு மனுஷன் கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்குறதுக்கு கூட இந்த வீட்ல உரிமை இல்லாம போச்சு. அடி பாவி, நான் இவ்ளோ சொல்றேன், அது கொஞ்சம் கூட காதல வாங்காம இப்ப வீடியோ பாக்கவா உட்கார்ற? இரு, உன்னை நல்லா மாட்டி விடுறேன். மா, வாங்க கொஞ்சம் வாங்கம்மா, எத்தனை தடவைமா உங்களை கூப்பிடுவேன். என்னாடி மைத்திலியே, எதுக்கு இப்படி கத்துற? உங்க ரெண்டு பேருக்கும் என்னாடியே பிரச்சனை? அவள பாருங்கம்மா, படிக்கிற நேரத்துல படிக்காம போன்ல வீடியோ பாத்துட்டு இருக்காம்மா. சத்தம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஹெட்போன வேற போட்டு பாத்துட்டு இருக்கா பாருங்க. போதும் சண்டைய கிண்டைய போடாம உட்காந்து ஒழுங்கா படிங்க. என்னடி இன்னும் நீ ஏன் மூஞ்சிக்கிட்டே பாத்துட்டு இருக்க? அதான் நீ நினைச்சது நடந்துருச்சுல, போ போய் உட்காந்து மிச்சம் இருக்கிற வேலைய பாரு. போ, நான் சொல்லும் போதே நீ கேட்டுக்கணும், அதை விட்டுட்டு சும்மா உட்காந்துருந்தேன்னா அப்படிதான் அம்மா கிட்ட சொல்லுவேன். டூ மச்சா பண்ணிட்டு இருக்கடி, எனக்கும் ஒரு காலம் வரும், அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன். அப்புறம் என்னடி பாக்குற? இப்பயே பாத்துக்கோ, நல்லா பாரு, அழகா இருக்கேனா? ஏய், உனக்கு எல்லாம் இப்ப பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, நான் படிக்க போறேன், டிஸ்டர்ப் பண்ணாத. ஹோம்ஒர்க் எழுதலாமா? இல்ல இல்ல, இப்ப சொன்னதை நம்ம எழுதுனா அவளுக்கு ரொம்ப திமிராயிரும், கொஞ்ச நேரம் கழிச்சு எழுதுவோம். இந்த சைக்கிள் எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? இல்ல ஏறி உட்கார்ந்ததும் மிதிக்காமையே இதை மூமெண்ட் கொடுக்குதே. அட, என்ன இந்த சைக்கிள் இப்படி பறக்குது? நான் எங்க பறக்குறேன்? ஒரே பலூனா இருக்கு. ஓ, இதான் மைத்திலி சொன்ன பலூன் லேண்டா? இங்க எப்படி நான் வந்தேன்? அது என்ன ஜிராஃபி? ஹாய் ஜிராஃபி, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்தனே.
நான் படிக்க சொன்னா காணவா கண்டுகிட்டு இருக்க நீயே.